ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உபுண்டு 20.04 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை பற்றியான சில ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து லோட் பண்ணுறதுக்காக பயோஸில் வந்து நம்ம யூஎஸ்பி பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட் பூட்டாக மாற்றி அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு வென்டாய் அப்படின்ற ஒரு டூல் உள்ளே வந்துட்டு வந்துடும். அங்கே வந்து நம்ம உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் வரும், வெல்கம் பேஜ். இந்த பேஜில் வந்து நம்ம ட்ரை டு உபுண்டு கொடுத்துக்கிறோம். ஏன்னா இன்ஸ்டால் டைரெக்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை லைவ் சிடியாக செக் பண்ணி பார்க்கறதுக்காக இப்போ அந்த லைவ் சிடி லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பின்னாடி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சிடியான இன்ஸ்டால் ஆன பிறகு அந்த ஸ்க்ரீன் வந்துருக்குது. இது வந்து அந்த செட்டிங்ஸு, அப்புறம் அது பவர் அதெல்லாம் ஆஃப் பண்ணுறது, நெட்ஒர்க் செட்டிங் அதெல்லாமே வந்திருக்கும். இந்த செட்டிங் மெனு வந்து எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் இதில் ஃப்ரீ டிஃபால்ட்டாகவே வந்து ஃபயர்ஃபாக்ஸு, லிப்ரோ ஆஃபீஸு, அது இல்லாமல் சில கேம்ஸுங்க, கேலண்டர், கால்குலேட்டர், இந்த மாதிரியான சில டூல்ஸுங்க, டிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிங்க, இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் சில வீடியோ பிளேயர்ஸ் இதெல்லாமும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நம்ம ஃப்யூச்சர் வேணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு ஒரு டூல் இருக்குது, அதில் நம்ம போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக உபுண்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வருது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுறோம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ண பிறகு கீபோர்டோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோம். கீபோர்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து மூணு டைப்பாக ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க, நார்மல் மினிமல்னு கொடுத்துருக்காங்க. நார்மல் வந்து டெஸ்க்டாப் யூஸருக்காகவும், மினிமல் வந்து சர்வர் அந்த மாதிரி யூஸருக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நார்மல்னால் சில மீடியாஸ் அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னா சில ஒய்ஃபை இந்த மாதிரி டிரைவர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நம்ம வந்து ஜிட்டப் அந்த மாதிரியான பேஜில் டவுன்லோட் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பேக்கேஜின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பேக்கேஜ். அது லேட்டஸ்ட் பேக்கேஜ் வந்து ஒயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே நெட்டு கனெக்ட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது பார்ட்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று உபுண்டு பொறுத்தளவுக்கு, லினக்ஸ் உபுண்டுன்னு இல்லை லினக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்ட்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் சாம்பிள் இப்போ நான் பண்ண போகிறது கொடுத்துருக்கேன். பேசிக் வந்து இது வந்து மினிமம் இருந்ததுன்னா ஓ இந்த ஓஎஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி. கீழே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மெயினாக மேஜராக வந்து பூட்டு, ஸ்வாப்பு, ரூட்டு இது எனக்கு மேஜராக தேவை. இதை நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ரேம் வந்து அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ரேமு பேஸ் பண்ணி தான் ஸ்வாப் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நான் 256 ஹார்ட் டிஸ்க்கு யூஸ் பண்ணி 2GB ரேம் வச்சு இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்வாப்பு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸ்வாப் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரேமை டிபெண்ட் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து 2GB ரேம் வச்சுருக்கேன். நான் என்னோடய சிஸ்டத்தில் வந்து ஸ்வாப் எவ்வளோ க்ரியேட் பண்ணுறது, நான் வந்து ஹெவி யூஸரு, ஹெவினா ஏதாவது எக்லிப்ஸு இந்த மாதிரி கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னக்குள்ள நான் வந்து 2GB ரேமுக்கு நான் 4GB வந்து ஸ்வாப்பு வந்து நான் க்ரியேட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இது இல்லாமல் கொஞ்சம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், 12GB 16GB அப்படின்னு நான் ரேம் வச்சுருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரியான சார்ட் வந்து பேக் சைடில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது உபுண்டு ரெக்கமெண்ட் பண்ண அந்த சார்ட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ரேம் சைஸ்லேருந்து டபுள் பண்ணிவிட்டு ஸ்வாப் பண்ணிங்கனாலே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பார்ட்டிஷன் வந்து ஓஎஸில் க்ரியேட் பண்ணுறது பார்க்குறோம். அதில் வந்து சம்திங் எல்ஸ் நான் கொடுத்து பண்ணுறேன். இன்ஸ்டாலேஷன் டைப்பு இங்கே வந்துருச்சு. இதில் வந்து புதுசாக நான் க்ரியேட் பண்ணுறதால இந்த டைப் வந்துருக்கு.
இதில் நான் ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பூட்டு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் வந்து எம்பியில் தான் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதால நம்ம வந்து அதை 1 GB வந்து நான் எம்பியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். பூட்டுக்கு வந்து 1 GB நான் எம்பியில் கொடுத்துருக்கேன். அது வந்து 1024 அப்படின்றது கொடுத்துட்டு அது என்ன டைப்பு ஃபார்மெட் அப்படின்றத EXT4 கொடுத்துருக்கேன். பூட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து ஃபேட் 32 NTF இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் பாருங்க. இங்கே வந்து EXT2 3 4 அப்படின்னு இருக்கும். நம்ம லேட்டஸ்ட் வந்து 4 தான் இருக்குது, அதனால 4 நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்வாப் மெமரி க்ரியேட் பண்ணுறேன். ஸ்வாப் மெமரி வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நான் 2 GB ரேம் வச்சுருக்கேன். நான் 4 GB ஸ்வாப் மெமரி நான் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர்ஸ்ன்றதில் வந்து நான் வந்து ஸ்வாப் ஏரியா அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ரூட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரூட்டுக்கு வந்து 100 GB கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ரூட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சில சாஃப்ட்வேர்ஸுங்க பேக்கேஜிங்க எல்லாமே ரூட்டில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதில் தான் வந்து அந்த பேக்கேஜஸ்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நான் அதுக்கு வந்து 100 GB கொடுத்துக்கிறேன். நிறைய யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னப்ப கம்மியாக கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஹோம் க்ரியேட் பண்ணுறேன். எதுக்கு ஹோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஹோமில் போடுறேன். ஹோம் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகும். டாக்குமெண்ட், டவுன்லோட்ஸ், வீடியோ, பிக்சர் இந்த மாதிரி எல்லாமே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறது எல்லாமே வந்து ஹோமில் சேவ் ஆகும். அந்த பார்ட்டிஷனை வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு சேஞ்சுன்றது யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸை வச்சு தான் வந்து ஆட் பண்ணோம், மைனஸ் வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். சேஞ்சுன்றது நான் ஆல்ரெடி தப்பாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துட்டேன், அதை நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றப்ப நான் சேஞ்சு அப்படின்றத நான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்க செட்டப் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து ஓல்டு மாடல் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப்புக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து இப்போ புது மாடலில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா UEI அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து பூட் செக்யூர் வந்து எனேபிள் பண்ணி பண்ணுற மாதிரி அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம போடுறோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா டைமுக்காக செலக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய யூசர் லாகின் பண்ணுறதுக்கான யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் நேம் என்ன அப்படின்றத நம்ம இதில் சொல்கிறோம். பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்குங்க. இதில் வந்து லாகின் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா ஓஎஸ் பூட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் ஆகிடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கேட்காம லாகின் ஆகி போய்டும். பட் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா மிஸ் யூஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம சிஸ்டத்தை. ஸோ அதனால் பாஸ்வேர்டு போட்டு பண்ணுற மாதிரியே பண்ணியிருப்போம். இப்போ பேக்கெண்டில் வந்து சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. பேக்கெண்டில் வந்து என்னென்ன இன்ஸ்டால் ஆகும்னா இதுக்கு தேவையான லைப்ரரிஸ், கர்னல், ஆடியோ டிரைவர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கர்னல்ஸ்குள்ளே வந்து அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். அது இல்லாமல் பேக்கேஜஸ் எல்லாமே இதில் இன்ஸ்டால் ஆகும். பேக்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆடியோ லைப்ரரி, ஆடியோ பிளேயர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கான லைப்ரரி அதில் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு வேளை நம்ம ஒரு போஸ்ட்கிரஸ்கியூஎல் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா அதோடய லைப்ரரி எல்லாமே கொண்டு வந்து போடுவாங்க. ஆர்கிடெக்சர் 32-bit 64-bit அப்படின்ற ஆர்கிடெக்சர் எல்லாமே பேக்கெண்டில் இன்ஸ்டால் ஆகும். இது இல்லாமல் பூட் ஆகிறதுக்கான கிரப் பூட்டு அது எல்லாமே கான்ஃபிகர் ஆகி இன்ஸ்டால் ஆகும். இதெல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு மினிமம் 15-20 minutes அந்த ஓஎஸை போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஓஎஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ரீஸ்டார்ட் ஆகிட்டு வர்றப்போ நான் அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அதனால் நேராக வந்து லாகின் ஸ்க்ரீனை கொண்டு வந்து காமிச்சிட்டேன். இங்கே லாகின் ஸ்க்ரீனில் நம்ம வழக்கம் போல் யூசர் நேம் பாஸ்வேர்டு தர மாதிரி இருக்கும். நான் இங்கே ஒரு யூசர் இருக்கிறதால டைரெக்டாக பாஸ்வேர்டு மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்ட பிறகு நம்ம லேப்டாப் உபுண்டுவோட ஃபியூச்சர்ஸ் சில இதை பார்க்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீனு. இது நம்ம நார்மலாக பார்த்துருப்போம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது. ப்ளஸ் வந்து உங்களுடைய செட்டப் லைவ் லொக்கேஷன் இது எல்லாமே ட்ராக் பண்ணுறாங்க, அதெல்லாம் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. வேணும்னா பண்ணிக்கலாம், ஃபீட்பேக் அனுப்ப சொல்லுவாங்க. ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அது வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், பட் நாட் நெசசரி. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கேஜில் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து அவங்க உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம செட்டிங்கில் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் எல்லாம் ஃப்ரீ டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குது. லிப்ரோ ஆஃபீஸு, கேமு, ஆடியோ பிளேயரு, வீடியோ பிளேயரு, ஃபயர்ஃபாக்ஸு, தண்டர் பேடு, இதெல்லாமே வந்து அவங்க ஃப்ரீ டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ லிப்ரோ ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் லிப்ரோ ஆஃபீஸும் இருக்கும். சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது. இது லிப்ரோ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வேர்டு, எக்ஸெல்லு, பவர் பாயிண்ட்டு, அக்சஸ் அந்த மாதிரி எல்லாமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து இருக்கும். ஃபயர்ஃபாக்ஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுமாரி தண்டர் பேடும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஏன் தண்டர் பேடுனா என்ன ஏது அப்படின்னு தெரியல அப்படின்னா, அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆஃப்லைன்லேயே நம்ம மெயிலில் பார்க்கணும் அப்படின்றப்ப இந்த மாரி தண்டர் பேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயிலை கான்ஃபிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் அது சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளது வந்து டேட்டா அந்த மெயில் எல்லாம் நம்மளுடைய ஓன் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் ஆகிடும். நம்ம ஆஃப்லைனில் கூட நம்ம அதை மெயில் பார்க்கலாம், என்ன மெயில் வந்துச்சு அப்படின்றது. அதுக்காக தான் ஸ்க்ரீனில் தெரியுது வந்து ரூட் யூஸருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணல, அது மெசேஜ் சொல்லியிருக்காங்க. டெர்மினலில் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே ரன் பண்ணுறது எல்லாமே உபுண்டு யூஸ் பண்ணுவோம். எப்படி வந்து விண்டோஸ்க்கு வந்து சிஎம்டியோ அதுமாரி லினக்ஸுக்கு வந்து டெர்மினல் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நீங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள்.